சமாரம்பாம் எதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி அந்தே குரு பரம்பராம் ஆழ்வாறுகள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையவானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேமபங்காஜிலீலே வினதவிவிவித பூதபுராதரக் க்ஷை கதீஷே ஸ்ருதிசிரசிவிதீப்தே பவத்து மம பரஸ்மின் ஷேமுழி பக்தி ரூபா ஸ்ரீவிஷ்ணு சரஸ்வநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே ஒரு ஆயிரம் திருநாமங்கள் ரிஷிகளாலே பரிகீதம் பண்ணப்பட்டவை அவற்றைத்தான் பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு நாமசங்கீர்த்தனத்துக்காக உபதேசிக்கிறார் அதுதான் உயர்ந்த தர்மம் என்று சொல்லி உபதேசிக்கிறார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட திருநாமங்கள் ஒவ்வொன்றும் பகவானுடைய சொரூப ரூப குண விபூதிகள் எல்லாவற்றையும் அதாவது எப்போ பகவானுடைய தன்மை பகவானுடைய திருமேனி அழகு பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் பகவானுடைய உடைமைகள் இவற்றையெல்லாம் தெரிவிப்பதாக இருக்கிறபடியினாலே அவற்றையெல்லாம் நன்றாக விளக்கி ஆச்சாரியர்கள் அற்புதமான அர்த்தங்களை காட்டியிருக்கிறார்கள் அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் நாம் அனுசந்திப்பது நமக்கும் கூட நன்மை பயக்கும் என்கிறபடியினாலே தான் திருவிட்ணு சரஸ்வராம பாராயணம் என்கிறது தினந்தோறும் செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அவனுடைய அந்த திருக்கல்யாண குணங்களை சொல்ல சொல்ல அந்த குணங்களெல்லாம் நம்மிடத்திலே பிரவகிக்கின்றன அவன் அந்த குணங்களோடு கூடியவனாக நமக்கு அவன் அனுகிரகம் செய்கிறான் என்கிற காரணத்தினாலே தான் அந்த திருக்கல்யாண குணங்களோடு கூடியதாக இருக்கக்கூடிய அந்த திருநாமங்களை நாம் அனுசந்திக்கிறோம் அந்த திருநாமங்களுடைய அர்த்தத்தையும் தெரிந்து கொண்டு அனுசந்தித்தால் அது இன்னும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் அல்லவா அதனால்தான் அதற்கெல்லாம் விசேஷமான அர்த்தங்களை ஆச்சாரியர்கள் மிக அற்புதமாக அருள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் முதலில் நானூற்று தொண்ணூற்று ஆறாவது திருநாமம் பராசர பட்டருடைய கணக்கின்படி இது நானூற்று தொண்ணூற்று ஆறாவது திருநாமம் உத்தரகா என்பது உத்தரகா என்கிற திருநாமத்திற்கு முதலிலே ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன பொருள் காட்டுகிறார் என்று பார்ப்போம் ஜென்ம சம்சார பந்தநாத் உத்தரதீதி உத்தாரகா அதாவது இவர் உத்தாரகா இங்கே ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் அதாவது என்ன இருக்கிறது என்ற தேவபு குருது உத்தாரஸ் என்று ஒரு த திருநாமம் அல்லது உத்தரோ கோபதிர் கோப்தா என்று உத்தரகா என்று தான் திருநாமம் இருக்கிறது ஆனால் இது உத்தரகா என்பதை உத்தாரஹா என்று காட்டுகிறார் அதாவது பந்தனாத் உத்தரதி இதி உத்தரகா அல்லது உத்தாரஹா இந்த சம்சாரமாகிற பெருங்கடலில் இருந்து நம்மை கரையேற்றுபவர் என்று சொல்லுகிறார் ஆ பகவான் தான் நம்மை இந்த பிறவி பெருங்கடலில் இருந்து நிறை கரையேற்றுகிறான் அதனால்தானே வள்ளுவரும் என்ன சொன்னார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொன்னார் அப்போது அதனுடைய பொருள் என்ன பிறவி பெருங்கடல் நீந்தவர் இறைவனடி சேர்ந்தார் என்று இறை அதாவது எம்பெருவானுடைய திருவடிகளை யார் பற்றுகிறார்களோ அவர்கள்தான் இந்த பிறவி பெருங்கடலில் நீந்துவர் என்று அவரும் காட்டினார் அல்லவா திருவள்ளுவர் காட்டினார் இங்கே ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்கிறார் ஜென்ம சம்சார பந்தனம் இந்த ஜென்மம் பிறப்பு சம்சாரம் உலக வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பெரிய பந்தனம் என்னால் கட்டு இந்த கட்டிலிருந்து நம்மை உத்தர தீ தாண்டும்படி செய்பவர் அதனால் இவருக்கு உத்தரகா என்று பெயர் அல்லது உத்தாரகா என்று அப்படியும் கொள்ளலாம் என்று காட்டினார் உத்தாரஹா என்கிற திருநாமம் சாஸ்திரநாமத்தில் இருக்கிறது அது உத்தாரஸ்தாவரஸ்தானு என்று வேறு இடத்துல இருக்கிறது இங்கே சொல்லுகிற பொழுதோ உத்தரோ கோபத்தில் உத்தரஹா என்கிறது தான் இங்கே திருநாமமாக இருக்கிறது அதனால் இல்லாது இன்னொரு அர்த்தமும் காட்டுகிறார் என்ன காட்டுகிறார் விஸ்வஸ்மாத்து உத்கிருஷ்டஹா இது உத் தாரஹா என்று அப்படியும் கொள்ளலாம் உலகத்தை அதாவது உலகத்திலே மிக மிக உயர்ந்த விஸ்வஸ்மாத்து இந்த உலகைக்கு காட்டிலும் மிக உயர்ந்தவராகையினாலே அவர் உத்தரகா என்று அப்படி பொருள் கொள்ளலாம் என்று அந்த அர்த்தத்தையும் காட்டினார் அதற்கு மேலே பராசர பட்டர் உத்தரகா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டுகிற பொழுது ஏவம் பிரம்மாதேகே அசுராபது உத்தா உத்தாரணாத்து அசுராபத பது உத்தாரணாத் ஆபது உத்தாரணாத்து அத் உத்தரகா என்று சொன்னார் அதாவது இப்போ கீழே பிரம்மா முதலான தேவர்கள் அவர்களைப் பற்றி நிறைய சொல்லிக் கொண்டு வந்தார் அல்லவா என்ன கொண்டு வந்தார் எல்லா தேவர்களும் பகவானுடைய ஆளுகையின் கீழே இருப்பவர்கள் பகவானாலே நியமிக்கப்பட்டு நடத்துபவர்கள் அவர்களுக்கெல்லாம் பகவான் தான் எஜமானன் அந்த தேவதைகளை பகவான் தன்னுடைய விளையாட்டு கருவி போலே உபயோகப்படுத்துகிறான் என்றெல்லாம் அந்த தேவதைகள் அத்தனை பேரும் பகவானுக்கு கீழே இருப்பவர்கள் அடங்கியவர்கள் என்று அந்த அர்த்தத்தை சொன்னவர் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால் அந்த பிரம்மாதி மு பிரம்மா முதலான தேவர்களுக்கு அசுரர்கள் முதலானவர்களாலே ஆபத்து வந்தால் அந்த ஆபத்திலிருந்து பிரம்மா முதலானவர்களை கரையேற்றுபவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார் ஏவம் என்ன பண்ணுகிறான் பிரம்மாதேகே இந்த பிரம்மா முதலானவர்களுக்கு ஆபத் உத் அசுரர்களிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஆபது உத்தாரணாத் என்று அந்த ஆபத்திலிருந்து அவர்களை உத்தாரணம் செய்கின்றபடியினாலே அவர்களை கரையேற்றுகிறபடினாலே ஆஹா உத்தரஹா என்கிறதுக்கு என்ன அர்த்தம் பிரம்மா முதலான தேவர்களை அசுரர்களுடைய ஆபத்திலிருந்து கரையேற்றுபவர் என்று நாம் பார்க்கிறோம் வேதாபகார குருபாதக தைத்திய பீடாதி ஆபத் விமோச்சன மகிஷ்டபல பிரதானகி என்று ஆள வந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே அவர்களை செய்கிறார் அசுரர்களாலே வந்து ஆபத்து ஒவ்வொருவருக்கும் தேவ பிரம்மாவுக்கு வேதங்களை கலவு கொண்டு போய்விட்டார்கள் அசுரர்கள் உடனே அதிலிருந்து கரையேற்றி மசியாவதாரம் எடுத்து வேதங்களை மீட்டு கொடுத்தான் பகவான் அதே போல இவனுக்கு ஏற்பட்டது ஒரு ஆபத்து ருத்ரனுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டது பஸ்மாசுரன் என்று ஒரு அசுரன் அவருடைய தலையிலேயே கைய வைக்க வந்தான் அதாவது பஸ்மாசுரன் என்பவன் ருத்ரனிடத்துல வரம் என்ன வரம் கேட்டான் நான் யாருடைய தலையிலே கைய வைத்தாலும் அவர்கள் மரணமடைய வேண்டும் பஸ்மமாக ஆக வேண்டும் சாம்பலாய் போய்விட வேண்டும் அப்படி ஒரு வரங்கொடு என்று ருத்ரனை கேட்டான் உடனே சிவன் என்ன பண்ணினார் அப்படியே வரம் கொடுத்து விட்டார் உடனே பஸ்மாசுரன் என்ன பண்ணினான் அது பலிக்கிறதா இல்லையான்னு பார்க்கணுமே உம்முடைய தலையிலேயே நான் கையை வைக்கிறேன் என்று வந்து விட்டானான் நீர் ஆகிறீரா என்று நான் பார்க்கிறேன் உடனே ஒரு ஓடத் தொடங்கினார் அந்த அசுரனிடத்திலிருந்து பகவானிடத்தில் வந்தார் பகவான் ஏதோ ஒரு யுக்தி பண்ணினார் அவனை அழைத்து அவனிடத்தில் சில வார்த்தைகளை பேசி என்ன செய்தார் முடிவில் தான் நான் செய்வதையெல்லாம் நீ செய் என்று அவனிடத்திலே சொன்னார் மிக அழகான ஒரு மோகினி ரூபத்தில் வந்தார் என்று கூட சொல்லியிருக்கிறது இவள் நாட்டியம் ஆட என்னென்ன செய்கிறாளோ அதையெல்லாம் அவனும் செய்தான் அந்த பத்மாசுரன் முடிவில் அவர் தன்னுடைய தலையிலே கையை வைத்தார் பகவான் அதே போல் பத்மாசுரனும் தன் தலையிலே கையை வைத்து கொண்டான் கடிதில தானே விட்டான் என்று இப்படியெல்லாம் சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது ஆக அவனை அந்த அசுரனிடத்திலேருந்து காப்பாற்றினார் இந்திரனுக்கு அவ்வப்பொழுது அசுரர்களிடத்திலேருந்து ஆபத்து வருகிறது அதிலிருந்து காப்பாற்றுகிறார் என்று பார்க்கிறோம் ஆகினாலே தேவர்களுக்கு உண்டான அத்தனை ஆபத்துக்களிலிருந்தும் அவர்களை கரையேற்றுபவர் பகவான் ஆகையினாலே உத்தரகா என்பது பகவானுடைய திருநாமம் என்று இப்படி பராசர பட்டர் இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் காட்டினார் அதற்கு மேலே சத்யசந்த தீர்த்தர் என்ன காட்டுகிறார் என்றால் உத்தரஹா என்பதற்கு உத்கிருஷ்ட யோக்கியான் சம்சாராத்து தாரைய தீ என்று காட்டினார் அதாவது உத்கிருஷ்ட யோக்கியான் உயர்ந்த தகுதி உள்ளவர்கள் அதாவது பகவானிடத்தில் நல்ல பக்தி உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்களை தாரையேற்றி சம்சாராத் அந்த சம்சாரத்திலிருந்து கரையேற்றுபவர் அதாவது ஆதிசங்கர பகவத் பாதர் பொதுவாக எல்லாரையும் சம்சாரத்திலிருந்து கதையேற்றுபவர் என்று காட்டினார் இவர் உத் நல்ல பக்தர்களை கரையேற்றுபவன் என்கிற அர்த்தத்தை இப்படி சத்யசந்த தீர்த்தர் காட்டுகிறார் இன்னும் கூட சொல்லுகிறார் உத்தரஹா என்பதற்கு சத்யதந்த தீர்த்தர் அதிசயன உத்கிருஷ்டா மிக மிக உயர்ந்தவர் எல்லாரைக் காட்டிலும் மிக உயர்ந்தவர் என்னால் அது பகவான் தானே ஆகினாலே அவர் உத்தரஹா என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அதற்கு அடுத்தபடியாக நானூற்று தொண்ணூற்று ஏழாவது திருநாமம் கோபதிஹி என்பது திருநாமம் கோபதிஹி என்னால் என்ன கோ என்னால் பசு பதிஹி என்னால் தலைவன் அப்போ பசுக்களுக்கு தலைவன் என்னால் அது கிருஷ்ணாவதாரத்தை தானே சொல்லுகிறது என்று கொள்ளலாம் நேரடியான அர்த்தத்தை அப்படியே காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் கவாம் பாலநாத்து கோபவேஷதரஹா கோபதிஹி என்று கவாம் பாலநாத்து பசுக்களை காப்பதற்காக என்ன பண்ண கோபவேஷதரஹா தன்னை ஒரு ஆயனாக ஆக்கி கொண்டவன் அவன்தான் கோபதிஹி என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் இன்னும் கூட கோ என்கிற சப்தத்திற்கு அது நானார்த்த வாச்சக சப்தம் என்று சொல்வார்கள் கோ என்னால் அதற்கு நிறைய பொருள்கள் உண்டு கௌஹு அப்படின்னா மஹி தஸ்யாக பதித்வாத் வா என்று கௌ கோ கோ என்கிற சப்தத்திற்கு பூமி என்று ஒரு பொ பொருள் உண்டு ஆயினாலே கோபதிகி என்னாலன்னா பூமி தேவிக்கு பர்த்தா கணவன் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்பதாக ஆதிசங்கரரே அந்த அர்த்தத்தையும் காட்டினார் அதற்கு அடுத்தபடியாக பராசர பட்டர் அவர் என்ன காட்டுகிறார் கோபதிகி என்னால் அசேஷ சந்தோபாஷாம் வேஷ வாங் நிர்வாக கோபதிஹி இந்த திருநாமம் தொடங்கி வேறு பொருளை காட்டுவதாக காட்டுவர் என்ன காட்டுகிறார்னா கோன வாக்கு என்று வைத்தார் கோ என்றால் வாக்கு என்பது அப்படியும் ஒரு பொருள் உண்டு அல்லவா அப்போது என்ன வாக்குன்னு கேட்டால் சந்தோ பாஷா வேஷ வாங் நிர்வாக இதுதான் பராசர பட்டர் காட்டுகிற அர்த்தம் வேதங்கள் சந்தசு என்றால் வேதங்கள் பாஷா என்றால் மொழிகள் இந்த மொழிகளையும் கூட உருவாக்கி நடத்துபவர் யார் என்னால் பகவான் தான் மொழி என்று சொல்கிறோம் இப்போ தமிழ் என்று ஒரு மொழி அது யார் உருவாக்கினார் என்று கேட்டால் அப்படி யாராவது உருவாக்கினார் என்று ஒருத்தரை நாம் காட்ட முடியுமோ தமிழ் மட்டுமே அல்ல அது சம்ஸ்கிருதமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இதையெல்லாம் ஒருத்தர் உருவாக்கினார் என்று சொல்ல முடியாது எத்தனையோ ஆண்டு காலமாக எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் காலமாக இந்த மொழிகளெல்லாம் இருக்கின்றன அந்த மொழிகளையெல்லாம் படைத்தவன் யார் என்றால் பகவான் தான் என்கிறபடியினாலே கோ என்கிறது வாக்கு வாக்கு என்னால் வேத வாக்குகள் அல்லது பாஷைகள் மொழிகள் இந்த வாக்குக்கெல்லாம் நிர்வாககன் தலைவன் யார் என்றால் பகவான் தான் என்று கோபதிஹி என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டினர் சத்தியதந்த தீர்த்தர் கோ என்கிற சப்தத்திற்கு பல பொருள்கள் உண்டு சொன்னேன் அல்லவா அதை அப்படியே எடுத்துட்டார் கோ பூமி வா கவாம் வா பூமி அல்லது பசுக்கள் அல்லது வாக்கியானாம் வாக்குகள் இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது இவற்றையெல்லாம் காப்பவர் கோ பூமிர்வா கவாம்பா வாக்கியானாம் வா பாலநாது கோபதிஹி என்று இவற்றையெல்லாம் காப்பாற்றுவர் ஆகையினாலே அவருக்கு கோபதி என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக நானூற்று தொண்ணூற்று எட்டாவது திருநாமம் கோப்தா என்பது கோப்தான்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றையும் காப்பவர் என்றுதான் அர்த்தம் அந்த அர்த்தத்தை தான் ஆச்சாரியர்கள் மூவருமே காட்டுகிறார்கள் சமஸ்த பூத்தானி பாலனாது ரக்ஷகா ஜகதஹா இதி கோப்தா என்று சற்று விரிவாக காட்டினார் ஆதிசங்கர பகவத்பாதர் அதாவது சமஸ்த பூத்தானி பாலையன்னு உலகம் அனைத்தையும் காப்பவர் காத்து ரக்ஷ அவற்றையெல்லாம் ரட்சிப்பவர் அதனால் ஜகதா கோப்தா உலகங்களின் காப்பவர் உலகத்தை எல்லாம் காப்பவர் காப்பவரனால் எதை காக்கிறார் சமஸ்த பூதானி என்று எல்லா பூத்தங்களையும் நன்றாக அப்படி ரட்சித்து அவர்களை எல்லாம் காப்பவராகினாலே அவருக்கு கோப்தா என்கிறது பெயர் என்று அப்படி சொன்னார் கோப்தா என்கிற சப்தத்திற்கு பராசரப்பட்ட அர்த்தம் காட்டுகிற பொழுது கீழ்த்திருநாமம் அங்க என்ன சொன்னார்னா கோபதிகி என்னால் வேதங்களுக்கும் பாஷைகளுக்கும் மொழிகளுக்கும் கூட அவற்றையெல்லாம் நிர்வாகக்கா நடத்துபவர் என்று சொன்னாரல்லவா இப்பொழுது என்ன சொல்கிறார் அவற்றை காப்பவரும் கூட அவரேதான் என்று சொல்றார் ஏவம் சர்வ வித்யா பாலனாத்து கோப்தா எல்லா வித்தியைகளையும் காப்பவர் நன்றாக ரட்சித்து நடத்துபவர் மட்டுமல்ல அவற்றை காப்பவர் அழியாமல் காப்பவர் எத்தனையோ பாழைகள் இருக்கின்றன அத்தனை பாழைகளும் இன்றைக்கும் அழியாமல் இருக்கின்றன என்றால் அதற்கும் காரணம் பகவான் தான் என்ற பொருளிலே கோப்தா என்னால் எல்லாவற்றையும் காப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் கோப்தா என்பதற்கு ஒற்றை சொல்லிலே விளக்கமளித்தார் சத்தியசந்த தீர்த்தர் சாதாரணமாக அவர் வேறு வேறு அர்த்தங்களை எல்லாம் காட்டுவர் ஆனால் இந்த இடத்திலே கோப்தா என்னால் ரக்ஷகா காப்பவர் அவ்வளவுதான் கோப்தா என்கிற சப்தத்திற்கு என்ன பொருள் என்று சத்தியசந்த தீர்த்தர் காட்டுகிறார் என்றால் ரக்ஷகர் என்று காட்டினார் அவ்வளவுதான் ஆஹா ஆதிசங்கர பகவத் பாதர் உலகங்கள் அனைத்தையும் காப்பவர் என்று சொன்னார் பராசரப்பட்டர் எல்லா வித்தியைகளையும் கல்விகளையும் காப்பவர் என்று சொன்ன பாஷைகளை வேதங்களை எல்லாவற்றையும் காப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் இவர் காப்பவர் என்று பொதுவான அர்த்தத்தை சொன்னார் என்று பார்க்கிறோம் இன்னும் திருநாமங்கள் தொடர்கின்றன தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான்சவாசினே నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ्रयच्छ